ஆன்மீக ரகசியங்கள் வரிசையில் நாம் இன்று காணவிருப்பது ஞானப்பழத்தை அடைய தாய் தந்தையை சுற்றி வந்து ஆன்மீக தத்துவத்தை முதல் முதலில் எடுத்துரைத்தவர், முதல் கடவுளாக போற்றப்படும் விநாயகர். காலை பிடித்தேன் கணபதி, என் பதம் கண்ணில் ஒற்றி, மகாகவி பாரதி. விநாயகர் வி என்றால் மேலான, நாயகர் என்றால் தலைவர் என்பது பொருள். மேலான தலைவர் எனும் பொருளில் விநாயகர் என பெயர் சூட்டப்பட்டது. விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும்போது ஓம் அனீஸ்வராய நம என்றொரு திருநாமம் உண்டு. அனீஸ்வராய என்றால் இவருக்கு மேல் ஒரு தலைவர் இல்லை என்பது பொருள். ஆதிசங்கரர் பாடிய கணேச பஞ்சரத்திரம் ஸ்தோத்திரத்தில் அநாயக ஏகநாயகம் என விநாயகரை குறிப்பிடுகிறார். தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாத ஒரே கடவுள் என்பது இதன் பொருள். சிவகணங்களின் தலைவன் என்பதால் கணபதி என்றும், தடைகளை போக்குபவர் என்பதால் விக்னேஸ்வரர் என்றும் விநாயகர் அழைக்கப்படுகிறார். விநாயகரை முதற் கடவுளாக போற்றுவதற்கு உதாரணமாக பல காரணங்கள் கூறப்படுகிறது. ஞானப்பழத்தை அடைய தாய் தந்தையை சுற்றி வந்து ஆன்மீக தத்துவத்தை முதல் முதலில் எடுத்துரைத்தவர் கணபதி. தாய் தந்தையின் பேச்சை கேட்டு மதித்து செயல்பட்ட பிள்ளை. அம்மா அப்பாதான் உலகம் என்று உணர வைத்தவர் என்பதால் அவருக்கு பிள்ளையார் என பெயர் வந்தது. கணம் என்றால் உடல் என்று பொருளுண்டு. இந்த கணத்திற்கு, அதாவது உடலுக்கு அதிபதி கணபதி. ஆம், இவரே முழுமுதற் கடவுள். ஓம் என்பது பிரணவ மந்திரம். பிரணவமே மந்திரம். பிரணவ மந்திரமே உலகம் தோன்றுவதற்கு முன் எங்கும் நிரம்பியிருந்தது. ஆ உ இம் என்பதன் இணைப்பே ஓம் ஆகும். விநாயகருடைய வடிவம் ஆச்சரியப்பட வைக்கத்தக்கதாகும். விலங்குகளின் தலையை கொண்ட தெய்வங்களில் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர் அவர். விநாயகருடைய வடிவம் விந்தையானது. யானை தலையும் பேருவயிரும் மனித உடலும் ஐந்து திருக்கைகளும் கூடிய வடிவமும், இடையின் கீழே மனித உடம்பும், இடைக்கு மேல் கழுத்து வரை தேவ உடம்பும், மேலே விலங்கின் தலை, யானை தலை, பூதப் பெருவயிறு. ஒரு பக்கம் கொம்பு ஆண் தன்மை, மற்றொரு பக்கம் பெண் தன்மை. அக்ரிணை உயர்தினை அம்சங்கள் பொருந்திய இந்நிலையை உற்று நோக்கில் விநாயகப் பெருமான் தேவராய், மனிதராய், பூதராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், எல்லாமாய் திகழ்கிறார் என்பது புலனாகும். விநாயகர் பஞ்சபூத சந்திரனின் அம்சமாவார். மனிதனின் மனதையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. மனிதனிடம் இருக்கும் விலங்கு குணம், குழந்தை மனம், அருள்தன்மை, பெருந்தீனி, முரட்டுத்தனம், மென்மையான குணம் போன்றவற்றையும் வெளிப்படுத்தும் உருவமாக இருக்கிறார் விநாயகர். ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட விநாயகரை சில பொன் பொருள் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் படைத்து தியானித்து பின்னர் மீண்டும் ஐம்பூதங்களில் ஒன்றான நீரிலேயே கரைக்கின்றனர். இடையிலே தோன்றி இடையிலே மறைந்து விடுகிறது. அதேபோல் மனித வாழ்வும் இப்புவியான மண் மீது தோன்றுகிறது. பிறகு அவனை பலரும் போற்றுகின்றனர். பொன் பொருளாலும் சுகபோகங்களும் பெறுகின்றனர். என்றாவது ஒரு நாள் உடம்பு மண்ணுக்குள் போகப் போகிறது, அல்லது தீயிலிருந்து சாம்பலாகி நீரில் கரையப் போகிறது. எனவே ஞானமும் நற்கல்வியும் நற்செயல்பாடுகளாலும் உன்னை உயர்த்திக்கொள் என்பதை உணர்த்துவதாக விநாயகரின் வழிபாடு. ஆகவே தத்துவார்த்த ரீதியாக ஐந்து முகங்களை கொண்ட பஞ்சமுக கணபதி ஐம்பூதங்களின் வெளிப்பாடாக இருக்கிறார். விநாயகர் சில தலங்களில் பெண் வடிவில் இருக்கிறார். இவரை விநாயகி என்றும் கணேசினி என்றும் சொல்வார்கள். தமிழகத்தில் ஆறு இடங்களில் விநாயகி சிற்பங்கள் இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சிற்பமும் இதில் அடக்கம். ஆகவே இறைவனுக்கு ஆண் பெண் பாகுபாடே கிடையாது. ஆங்காரத்தின் வடிவான பெரிச்சாலி இருளை விரும்பும், கேடு விளைவிக்கும், கீழ் நோக்கும். அஞ்ஞானம், அதாவது அறியாமை, ஆணவத்தின் அடையாளம்.
ஓங்கார வடிவான மேல்நோக்கும் மெய்ஞான வடிவான பிள்ளையார் சிறிய பெரிச்சாலியை தனது கால் கீழ் கொண்டிருப்பது அறியாமையையும் செருக்கையும் அடக்கி ஆள்பவர் என்பதை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் தாங்குபவராகவும் விளங்குபவர் என்பதையும் காட்டுகிறது. யோக மார்க்கத்தில் நம் உடலில் உள்ள மூலாதார சக்கரத்தை கணபதியே ஆள்கிறார். யோகத்தில் அனைத்திற்கும் முதல் ஆதாரமாக மூலாதாரம் விளங்குகிறது. இல்லறத்தார்கள் மூலாதாரத்தை வைத்து மட்டுமே யோகம் பழக வேண்டும். மனித உடல் ஒரு அற்புத எரிசக்தியை உள்ளடக்கிய பெட்டகம். எல்லா சக்கரத்திற்கும் மூல ஆதார சக்கரமாக முதல் சக்கரம் மூலாதாரம் இருக்கிறது. அதற்கு தலைவர் கணபதி. இவர் பச்சை கொடி காட்டினால்தான் நாம் அடுத்த சக்கரத்திற்கு செல்ல முடியும். யோகத்தின் மற்ற சக்கரங்களை தியானம் செய்ய நெறிமுறைகள் உள்ளன. ஆனால் மூலாதாரத்திற்கு எந்தவித பாகுபாடும் கிடையாது, எந்த பக்க விளைவும் கிடையாது. காரணம், இதில் நம் பிள்ளையார் அல்லவா அதிபதி. முக்தி நிலைக்கு மூலவித்து என்கிறார் பாரதியார். சர்வ விக்ன விவர்ஜிதம் மூலாதாரம் லம்போதரம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் என்று சொல்லப்படுகிறது. மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்லும் முன்பு கல்வியில் தேர்ச்சி பெற தினமும் விநாயகரை வணங்கி செல்லுவார்கள். இறை தத்துவத்தை உணர்த்தி ஞான வழியை காட்டவே வேதங்களும் புராணங்களும் உள்ளன. பெரியவர்கள் பலபடியாக இறை தத்துவங்களை காவியம், ஓவியம், சிற்பம், சங்கீதம் ஆகியவை மூலம் உணர்த்தி மக்கள் வாழ்வை மேன்மையடைய செய்கிறார்கள். இறை தத்துவத்தை அறிந்த இறைநிலையை அடைய தகுதியுடைய ஞானிகளும் பக்குவமடைந்த பக்தர்களும் யோகிகளும் ஆத்ம சாதகர்களும் சித்த புருஷர்களும் தபஸ்விகளுக்கும் மூலாதாரத்தையும் அதன் சக்திகளையும் அறிய செய்து ஜீவபிரம்ம ஐக்கியத்திற்கு வழிவிட மூலாதார கணபதி அருள்கிறார். அல்லல் களைந்தே அருள் ஒளி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டுகிறார். அஞ்சகரத்தின் அருள் பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தே எம்மை ஆண்ட வித்தக விநாயகரின் விரைகழல் சரணடைவோம். மீண்டும் அடுத்த சித்தர்கள் ராஜ்யத்தில் சந்திப்போம். நன்றி.